பேச்சு இந்த அவையின் அத்தனை கவலைகளையும் பசியையும் மறக்க வைத்திருக்கிறது. நேரத்தின் அருமை இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் இன்னமும் விரித்து விரித்து இதை பேசுவதற்கு தகுதியும் விகுதியும் பாங்கும் உடையவர்கள். நேரத்தின் அருமையினால் இந்த மணியை அடிக்க வேண்டிய துர்பாகியமான வேலை எனக்கு. கவிதா பேசியதில் அத்தனையும் சத்தியம். பாரதி அச்சத்தை பற்றி பேசிய அளவுக்கு பாடிய அளவுக்கு இன்னொரு தமிழ் கவிஞன் பேசியதில்லை பாடியதில்லை. நான் படித்த வரையில் என்னுடைய குறைவான படிப்புக்கு உட்பட்ட அளவிலே உலகத்தின் எந்த கவிஞனுமே கூட அச்சத்தை கைவிடச் சொல்லி இவ்வளவு ஆவேசமாக பாடியதாக நான் அறிந்ததில்லை. நச்சை வாயில் கொண்டு வந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. இருக்கிற நிலைமையிலே மிக மோசமான நிலைமை அதுதான். நண்பன் அவன் வாயில் விஷத்தை கொடுக்கிறான், இதுதான் விஷம்னு தெரியும், அந்த நிலைமையிலே கூட அச்சப்படாமல் இரு என்று சொல்லுகின்ற தைரியம் பௌருஷம் பாரதிக்குத்தான் இருந்தது. அச்சத்தை சுட்டரித்த சாம்பலினை மிச்சமின்றி தூக்கி கடாது என்று பாரதி சொல்றான். அச்சத்தை எரித்து மிஞ்சிய சாம்பலை துடைத்து விடு, மிச்சத்தை பிறகு பார்க்கலாம் என்று பாரதி சொன்னார். எதை எரித்தாலும் சாம்பல் இருக்கும், அச்சம் என்பதை எரிக்கிற போது அந்த சாம்பல் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு அச்சத்தை பற்றி பாரதி பேசியதை கவிதா மிக அழகாக சொன்னார். அதை அப்படியே இந்த மன்றம் உள்வாங்கிக் கொள்கிறது. மிகச் சிறப்பாக பேசிய இந்த ஆறு அறிஞர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய புதிய உச்சங்களை நாம் தொட்டிருக்கின்றோம். மிக விரைவில் இந்த தீர்ப்பை கொடுத்தாக வேண்டியிருக்கிறது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்றால் என்ன பொருள் என்பதை இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். எத்தனை மேடைகளில் மணி அடிக்க அடித்து நான் பேசியிருந்தேன், அது நடுவருக்கு எப்பேற்பட்ட இக்கட்டை தோற்றுவிக்கிறது என்பதை இன்றைக்கு இந்த மேடையிலே நான் தெரிந்து கொண்டேன். இந்த தீர்ப்பை விரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடி இந்த ஆறு பேரும் மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார். நிறைவு பேச்சாளராக கவிதா சொன்னதிலிருந்து தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். அவர் சொன்ன ஒரு கருத்து தள்ளவே முடியாத வல்லமையும் சத்தியமும் கொண்ட கருத்து. பாரதி என்று சொன்ன உடனேயே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். இந்த கேள்வி இந்த பட்டிமன்றத்துக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் அவருடைய கவிதைகளின் படைப்புகளில் மிளர்வது எது என்று கேட்டிருக்கிறோம். யாருடைய மனசில் மிளர்வது? ரசிகர்களாகிய படிப்பாளிகளாகிய நம்முடைய மனசில் மிளர்வது என்ன என்றால் கண்ணை மூடி பாரதி என்ற உடனேயே என்ன தோன்றுகிறது? அவருடைய ஆவேசம் நினைவுக்கு வருகிறது, அவருடைய கோபம் நினைவுக்கு வருகிறது. தூங்கி கிடந்த இந்த மக்களை தட்டி எழுப்பப்படாத பாடுபட்ட ஒரு தனிமை போராளியினுடைய வாழ்க்கையின் துயர பக்கங்கள் சம்பவங்கள் தான் நம்முடைய நினைவிலே வருகின்றன என்று அவர் சொன்னார். அது சத்தியம், அதை மாற்ற முடியாது. பாரதியினுடைய படைப்புகளை பற்றி பேசி இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவதற்கு முன்னாலே ஒரே ஒரு விஷயம், எந்த படைப்பாளியையும் அவன் இருந்த காலத்தை தாண்டி நீங்கள் கணித்து விடவே முடியாது, கணித்து விட கூடாது. ஒவ்வொரு படைப்பாளியும் காலத்தை தாண்டி நிற்கிறான், அது வேறு. ஆனால் அவன் வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்தினுடைய கட்டாயத்துக்காக அந்த காலம் அவனை இட்டுச் சென்ற பாதைக்காக அவன் பாடியதையும் தெரிந்து கொண்டால்தான் அந்த மகாகவியினுடைய முழு தரிசனமும் நமக்கு கிடைக்க முடியும். பாரதி பாடிய வீர பாடல்கள் என்று நாம் சொல்லுகின்ற அந்த பாடல்கள் என்ன நிறைய இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே அதை தொட்டு காட்டினேன். நிவேதிதாவினுடைய தரிசனம் அவனுக்கு கிடைத்தது 1905 1906 ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்லுவது 1906 காசி காங்கிரஸ் முடிந்த பிறகுதான் வந்து நிவேதிதாவை பாரதி சந்திக்கிறார் என்று பெரும்பாலானவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த சந்திப்பு தான் பாரதியினுடைய வாழ்க்கையை புரட்டி. அந்த சந்திப்பில் என்ன நடந்தது யாருக்குமே தெரியாது, அது பதிவு செய்யப்படாது. செல்லம்மா பாரதி பின்னாளில் அதை பதிவு செய்கிறார். உங்கள் மனைவியை ஏன் நீங்கள் கூட்டிக் கொண்டு வரவில்லை என்று நிவேதிதா கேட்டதாகவும், அப்படி அழைத்து கொண்டு வருகிற வழக்கம் இல்லையே என்று பாரதி சொல்லியதாகவும், உங்களில் பாதி பேரை நீங்கள் அடிமையாக வைத்திருந்தால் மீதி இருக்கிறவங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று நிவேதிதா கேட்டதாகவும், இது செல்லம்மா பாரதியினுடைய பதிவு. ஆனால் பாரதி இதை பதிவு செய்கிறாரா? இல்லை. 1908 1909 1910 பாரதியினுடைய மூன்று நூல்கள் இந்த மூன்று வருஷத்திலும் வருகிறது. இதுதான் ஆரம்பம்.
1908 முதல்ல ஜென்ம கீதங்கள் வருகிறது. இந்த மூன்று நூல்களையுமே சகோதரி நிவேதிதாவுக்கான காணிக்கையாகத்தான் பாரதி பதிவு செய்கிறார். நிவேதிதா ஆவேசத்தையே தன்னுடைய மரபாக கொண்டது. அந்த காலகட்டத்தில் வங்காளம் ஏன் அப்படிப்பட்ட புரட்சி பாதையில் சென்றது என்றால், அதற்கு நிவேதிதா ஏற்படுத்திய ஆவேச கனல் ஒரு மிகப்பெரிய காரணம். அவரை சந்தித்து மீண்ட எந்த வங்காள இளைஞரும் தீவிரவாத போக்கை கை கொள்ளாமல் இருக்கவே முடியாது என்று மகாகவி தாகூர். தாகூருக்கு தீவிரவாத போக்கில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறை நிவேதிதாவை சந்தித்து விட்டு வெளியே வருகிற போதும் அவர் போராட வேண்டியிருக்கிறது. என்றால் நிவேதிதாவுடைய ஆகர்ஷண சக்தி அப்படிப்பட்டது. அவருடைய அந்த ஆகர்ஷண சக்தி இளைஞர்களை, கவிஞர்களை, படைப்பாளிகளை தீவிரவாத போக்கில் கொண்டு சென்றது. துரைசாமி ஐயர் என்று தன்னுடைய ஒரு நண்பரிடம் பாரதி சொன்னதாக துரைசாமி ஐயர் எழுதுகிறார். நிவேதிதா ஒரு அங்கி அணிந்திருந்து மேலங்கி அணிந்திருந்தார். பாரதி அவரை சந்திக்கிற போது மேலங்கியை எடுத்துவிட்டு, என்னை போன்ற அந்நிய தேசத்தவர்களை குத்தி கொன்றால்தான் உங்களுக்கு சுவராஜ்யம் வரும் என்றார், அதற்கு கூட நீங்கள் தயங்கக்கூடாது என்று நிவேதிதா சொன்னதாக பாரதி தன்னிடம் சொல்லியது துரைசாமி ஐயர் பதிவு செய்தார். இதுல இருந்துதான் பாரதியுடைய படைப்பை நீங்க பார்க்கணும். இந்த சூழ்நிலையில வெளியில வந்த பிறகு ஆவேச கவிதைகள் எழுதாம இருக்கணும். ஆவேச கவிதைகளை எழுதித்தான் ஆக வேண்டும். முன்னை இலங்கை அரக்கர் முடிய அடித்தது யாருடைய வில் என்றால் நாம சொல்லுவோம் ராமனுடைய வில். பாரதிய தோத்துக்கள் எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவிகள் ஆரிய ராணியின் பேயவள் தான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் தான் எங்கள் அன்னை, பெரும் காயலில் ஏந்திய பித்தன் தன்னை காதலிப்பாள் எங்கள் தன்னை, பார்த்தன் கை வில்லிடை ஒளிர்வாள் எங்கள் அன்னை, மாரத கோடி வந்தாலும் கணம் மறைத்து குருதியில் திளைப்பாள். ஒருவர்
அவருடைய ஆவேச பேச்சுகளை கேட்டால் உடனே சுதந்திரம் கிடைத்துவிடும் என்று தோன்றும். நாங்கள் எல்லாம் பேசுகிற போது ஒருவன் சொன்னால், இதே மாதிரி நாம் பணி செய்தால் இன்னும் 6 வருஷத்தில் சுதந்திரம் வந்துவிடும் என்று ஒருவன் சொன்னான். அந்த பா ஐயங்கார் அதற்கு பதில் சொன்னார், இல்லை, 6 மாசத்திலேயே சுதந்திரம் வந்துவிடும் என்று சொன்னான். ஆனால் அன்றைக்கு காலை ஒரு தேவதை அவர் முன்னால் பிரத்யட்சமாகி, இன்றைக்கே உங்களுடைய நாட்டுக்கு சுவராஜ்யம் தருகின்றேன், உங்கள் வீட்டிலிருந்து 1 வராகன் எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர் உடனே பராசக்தி நமக, ஓம் சக்தியை நமக, ஓம் திருத்தியை நமக, மிகவும் வந்தனம், சுவராஜ்யம் கொடுத்ததை பற்றி நீ சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் 1 வராகன் கொடுக்கிற விஷயம் இருக்கிறதே, அது இது பொது காரியம் என்பதால் அடுத்த முறை எங்களுடைய கூட்டத்தில் கலந்து பேசிவிட்டு நான் வருகிறேன், நீ அப்போது திரும்பவும் பிரத்யட்சமாவாயாக அக்ரஹாரத்தில் கடலத்தில் இருக்கிற போது இஸ்லாமிய அன்பர்களை அங்கே உள்ளே வர செய்து அல்லாஹ் அல்லாஹ் என்ற பாடலை எழுதி கொடுக்கின்றார். 1000 1000 கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலும் ஒரு எல்லையில்லா வழிவானில் நில்லாத சுடன்றோட அருள் நேமம் செய்தருள் நாயகன் சொல்லாலும் மனத்தாலும் தொடரணாத பெருஞ்சோதி அல்லாஹ். எங்க உட்காந்தா அக்ரஹாரத்தில் உட்காந்து யார் அவரை தள்ளி வைப்பதை பற்றியும் கவலை இல்லாத வீரமே மரபாக கொண்ட இந்த பாரதி 1907 தொடர்ந்து அவருடைய கவிதைகள் கொப்பளித்தது படைப்புகள் இருந்தது வீரம்தான் மாற்றுக்கருத்து. ஆனா நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன என்றால், இந்தியாவின் அரசியல் சூழல் மாறி ஆஷ் துறையினுடைய கொலைக்கு பிறகு வாஞ்சிநாதன் அவனுக்கு திருவள்ளச் சீட்டு விழுந்து அவருடைய பெயர் வந்த அந்த அவையிலே பாரதி இருந்ததாக சுத்தானந்த பாரதியார் எழுதுகிறார். இதுல எது உண்மை எது போய் நமக்கு தெரியாது, இதுல இருவேறு விதமான கருத்துக்கள் உண்டு. பாரதிக்கு இதிலே நம்பிக்கையே இல்லை, இந்த வெடிக்கா வியாபாரம் எனக்கு பிடிக்காது என்று பாரதி எழுதியது உண்மை. ஆனால் சுத்தானந்த பாரதியார் எழுதுகிறார் பாரதி அங்கே இருந்து, பாரதி இருந்தானா இல்லையா எனக்கு தெரியாதா, அந்த இடத்திலே பாடப்பட்ட பாடல் பாரதியினுடைய பாடல், நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பும் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தி வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மந்தர் எல்லாம் தஞ்சமென்றே உரைத்தோம் அவள் பெயர் சக்திவோம் 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 என்ற பாடலைத்தான் வாஞ்சிநாதன் பாடியிருக்கிறான் என்றார் பாரதி. ஆவேசமாக ஒலித்த அத்தனை கவிதைகளும் இந்த மண்ணுக்குள் வீரத்தை விளைவித்தன மறுக்க முடியாது. ஆனா 1912-13 பிறகு என்னாலும் திலக சிறைக்கு போய்விட்டார். மிகச்சிறப்பாக லாலா லஜபத் ராயனுடைய பிரலாபத்தை சண்முகம் சொன்னாரே, அற்புதமான கவிதை அது, அந்த கவிதை தமிழுக்கு கிடைத்தது ஒரு வரம். ஆனால் சிறையிலிருந்து திரும்பிய பிறகு தொடர்ந்து இந்தியாவில் பணி செய்ய முடியாமல் லாலா லஜபத் ராய் அமெரிக்காவுக்கு போய்விட்டார். அமெரிக்காவிலிருந்து கட்டுரைகள் எழுதினார், ஆனால் களத்திலே இறங்கி பணி செய்ய முடியவில்லை. எந்த பிபின் சந்திர பாலருக்காக பாரதி தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராயிருந்தானோ, நண்பர்களே இது உங்களுக்கு அதிர்ச்சி தருகிற செய்தியாக இருக்கலாம், ஆனால் அந்த பிபின் சந்திர பாலர் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு திரும்பி போய் இந்திய சுதந்திர போராட்டத்திலிருந்து தன்னை முற்றிலுமாக விலக்கி கொண்டதோடு இல்லாமல் இங்கிலாந்தினுடைய ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வது இந்தியாவுக்கு நல்லது என்று கட்டுரை எழுதுகிறார். உண்மை அதுதான். அரவிந்தர் அரசியல் துறவு கொண்டு விட்டார், நிவேதிதா இறந்து விட்டார், கப்பல் ஒட்டிய தமிழன் சிறையில், சுதந்திர போராட்டத்தில் கொந்தளித்த திருநெல்வேலி அப்படியே ஸ்தம்பித்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைக்கு வந்த போது பாரதியினுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய கவிதையிலும் ஒரு மாற்றம் வந்தது. அதான் நான் சொன்னேன், ஒரு படைப்பாளியை அவனுடைய காலத்தோடு அணுகினால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி வந்த பிறகு நடுவில் ஒரு சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு காந்தி திரும்ப அரசியல் அரங்கத்துக்கு வருகிற போது அவரை முழு மனதோடு பாரதி ஏற்றுக்கொள்கின்றார். வாழ்தினி என்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கிட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா என்று காந்தியினுடைய அகிம்சை வழியை பாரதி ஏற்றுக்கொண்டார். கப்பலுடைய தமிழன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அரவிந்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாண்டிச்சேரிக்கு காந்தி போன போது அரவிந்தரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அரவிந்தர் அந்த சந்திப்புக்கு மறுத்துவிட்டார். காந்தியினுடைய பாதையை ஏற்றுக்கொண்டு அகிம்சைதான் இனிமேல் இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்கும் என்ற எண்ணத்துக்கு பாரதி வந்ததற்கு பின்னால் இருந்தது என்றார். பாரதியினுடைய வாழ்க்கையை பாண்டிச்சேரி திருப்பி போட்டது.
எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கண்ணனனுடைய அந்த அத்வைத்த சிந்தனைக்குள் முழுக்க முழுக்க பாரதி ஈடுபட்டிருக்கிறார். இந்த கோணத்திலே நீங்கள் பார்க்கிற போது அவருடைய காதல் பாடல்களுக்கு ஒரு புதிய பரிமாணம் வீரம் குறைஞ்சு என்பது அல்ல, அந்த வீரத்தோடு தான் இறுதி வரை இருந்தான். ஆனால் அந்த வீரத்துக்கு ஒரு புது விதமான பரிமாணத்தை பாரதி கொடுக்க தலைப்பட்டான். அவருடைய காதல் பாடல்களினுடைய சுவையை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. என்ன ஞாயிறை பார்த்துக்கிட்ட காணாம போயிருந்த ஹிந்தி ஸ்கார்பஸ் போடுவாங்க சார், ஆழ்ப்புணர்வு மனு. இப்போ காலையில பாரதி பார்த்துட்டே இருக்கான், இருட்ட காணும், இருட்ட என்ன போச்சு, ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டு சந்தேகம் யார் மேலன்னா சூரியன் மேல, சூரியனை கொண்டு வந்து பாரதி விசாரணை செய்கிறான். ஞாயிறே இருளை என்ன செய்து விட்டால், ஓட்டினாயா, தின்றாயா, கொன்று விட்டாயா, இருள் உனக்கு பகையா, அது உன்னுடைய தின்பண்டமா, நீயும் அவளும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா, மாறி மாறி வந்து இந்த உலகை காவல் காக்க சொல்லி உங்களுடைய தாய் உங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறாளா, அல்லது இருள் நின்று காதலியா, உன்னுடைய கதிர்களான கரங்களால் அவளை அணைத்து முத்தமிட்டு மறைத்து விட்டாள், இரவெல்லாம் உன்னை காணாத ஏக்கத்தில் இருண்டிருந்து காலை உன்னை கண்டவுடன் உன்னுடைய ஒளியுள் அவளும் கலந்து விட்டாளா. இதை விட அழகான காதலி யார் சொல்ல முடியும், எப்படி சொல்லுங்க. பாரதி காதலை எவ்வளவு மரியாதை செய்தான் என்றால், காதலுக்கு அவன் வடித்த கவிதைகள் மாத்திரம் சான்றல். ஆதலினால் காதல் செய்வீர் என்று பாரதி ஏன் சொன்ன முடிச்சிடலாம், இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான். தமிழ் சமுதாயம் காதலற்ற சமுதாயமாக பல்லாண்டுகள் இருந்தது. சங்க பாடல்களில் இருக்கிற காதலை சங்க பாடல்களுக்கு பின்னால் ஏன் நம்மால் பார்க்க முடியவில்லை, கேள்வி நம்ம கேட்கிறது. சங்க பாடல்கள் அவ்வளவு காதல் இருக்கு, சங்கம் பாடல்களுக்கு பின்னால் ஏன் வரல, சங்கம் மருவிய காலத்துக்கு பிறகு சிலப்பதிகாரம் வருகிற போது ஆரம்பமே திருமணம் தான், காதல் கிடையாது. ஈராறாண்டு அகவைகள் 12 வயசு பாப்பாக்கு கண்ணகிக்கு கல்யாணம் நடக்கிற போது. ஏனென்றால் காதல் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடாது என்றால் அங்கே முதல் களப்பலி அங்கே இருக்கிற பெண்கள். ஒரு சமூகம் இந்த சமூகத்தை தாண்டி மற்ற சமூகங்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நினைக்கிற போதெல்லாம் அந்த சமூகத்து பெண்கள் தான் அடிமைப்படுத்தப்படுவார்கள். சங்க காலத்துக்கு பிறகு பேரரசுகள் வந்தன, பேரரசுகள் ஜாதி அடுக்கில் அதிகாரத்தில் நின்றன. ஜாதி அடுக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் காதல் இருக்கக்கூடாது, காதல் இருக்கக்கூடாது என்றால் குழந்தை மனம் சமூகத்துக்குள் வந்தது. கிட்டத்தட்ட 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி கூட குழந்தை மனம் நம்முடைய ஊர்ல உண்டு, 100 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் உண்டு என்று பார்த்தால் 1500 வருடங்களாக தமிழ் சமூகத்தில் காதலே இல்லை. ஆனால் காதலில் நமக்கு பேரார்வம், நம்முடைய சினிமாக்கள் முழுக்க காதல், நம்முடைய கவிதைகள் முழுக்க காதல், நம்முடைய மாபெரும் எழுத்தாளர்களான ஜானகிராமனும் மௌனியும் திரும்ப திரும்ப எழுதியதெல்லாம் காதல். ஆனால் இவர்களில் ஒருவர் கூட காதல் மனம் புரிந்து கொண்டவர்களே அல்ல. எனவேதான் பழமையினுடைய மதிப்பீடுகளை மாற்றி போட துடித்த பாரதி வந்து சொன்னால், நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தான் வியப்பெய்தி மிக நன்றாம் என்று, ஊடகத்தை வீட்டினுள்ளே இடச்சோரத்தை வீட்டினுள்ளே காதல் என்றால் உருமுகின்றார், பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கின்றார், பூதலத்தில் காதலனும் பயிரை மாய்க்க மூடர் எல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து இடரேந்தி கெடுக்கின்றாரே. அல்ல என்ன அந்த சுவையா சொல்லுவாங்கன்னா, பிணம் விழுந்த பிறகுதான் பாடை கட்டுவாங்க, ஆனா காதலை பொறுத்த மட்டும் என்ன பண்றாங்களா, பாடை கட்டி அதை கொல்ல வழி செய்கிறாங்க. முதல்லயே இந்த காதலை கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிற ஒரு சமூகத்தின் தலைமையிலே நின்று பாரதி சொன்னான், ஆதலினால் காதல் செய்வி உலகத்தீரே அது வன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் என்று சொன்னார். காதலினால் உயிர் வளரும், காதலினால் வீரம் உயிரில் ஏறும் என்று பாரதி சொல்கிறார். காதலிலே மாதருடன் கழித்து வாழ்ந்தால் படைத்தலைவர் போர் தொழிலை கருதுவாரோ என்று பார்த்தார். சண்முகம் அவர்கள் சொன்னது போல இந்த காதல் என்பது அவன் அத்வைத்த நிலையிலே தன்னை வைத்து பார்த்த காதல். அத்தனை உயிர்களிலும் தன்னைத்தானே பாரதி கண்ட அந்த காதலை, அந்த அன்பை நாம் காதல் என்ற வார்த்தையினால் சொல்லலாம், அதை தவறு. அது தமிழ் இலக்கணம் அனுமதித்திருக்கிற ஒரு யூசேஜ் தான். அத்தனை உயிர்
சந்நிதிகளிலும் தன்னை பார்த்து அத்வைதத்தினுடைய எல்லையிலே நின்ற அந்த பாரதி எல்லா உயிர்களிலும் தான் இருப்பதாக உணர்ந்தான். எந்த பிரிவும் இல்லாமல் அத்தனை பேரும் என்னுடையவர்கள் என்று கொண்டார். பாரதியும் பாரதிதாசனும் டீ கடையிலே நின்று டீ குடிக்கிறார்கள். பாரதிதாசனுக்கு அதுல கொஞ்சம் வருத்தம், ஏன்னா அவர் ஆசிரியர், அந்த காலத்துல டீச்சர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வெளியில நிக்க கூடாது. பாரதிதாசனுக்கு எந்த கவலையும் இல்லை. இருவரும் தேநீர் அருந்துகிற போது பாரதி பாரதிதாசனிடம் சொல்லுகிறார், என்னுடைய மகள் ஜாதி அடிக்கு கீழே இருக்கிற யாரையாவது திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டுக்கு போய் வாழ வேண்டும். அங்கிருந்து அப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கடிதம் எழுத வேண்டும். அன்றைக்குத்தான் ஐயா நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பாரதி புரட்சி பேசுகிறவர்கள் எல்லாம் மற்றவர்களினுடைய வீட்டிலே புரட்சி நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வீட்டிலே பெண்கள் அடிமைகளாகத்தான் இருப்பார்கள். ஆனால் பாரதி தன்னுடைய வீட்டிலிருந்து புரட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த வீரம் கொண்டவர். ஆனால் அந்த வீரத்துக்கு பின்னாலே இருந்தது அத்தனை உயிர்களும் ஒன்று என்று நினைத்த அவருடைய ஆன்மீக தத்துவம். அதற்கு பின்னால் இருந்த அவருடைய அன்பு. காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்குவிடமெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பரவசத்தால் விகசித்த ஒரு ஆன்மா அத்தனை உயிர்களையும் ஒன்றே போல் நேசிக்கும். அந்த நேசத்தை காதல் என்று சொல்லலாம், அதில் தவறில்லை. அதனுடைய உச்சத்தில் நின்றுதான் பாரதி சொன்னான், தெய்வம் நீ என்று உணர் என்று சொன்னான். வெளியே இருப்பது அல்ல தெய்வம், நீயே தெய்வம் என்றால் உன் முன்னே இருக்கிற அத்தனையும் தெய்வம். தத்துவமசி தத்துவமசி, அது நீயே என்ற தத்துவத்தின் கீழ் வந்து அத்தனை உயிர்களையும் நேசித்த பாரதியாகத்தான் நிறைவிட முடிந்தார். பாரதியினுடைய நிறைவு கவிதையும் இறப்பதற்கு முன் அவன் எழுதிய கவிதையும் பாரத சமுதாயம் வாழ்ந்தது. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டு, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டு என்று சொன்ன அந்த பாரதி இப்படி சொல்லி அந்த கவிதையை முடித்தான். எல்லாரும் அமர நிலை எய்து நல் முறையை இந்தியா உலகில் கழிக்கும், ஆம் இந்தியா உலகில் கழிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகில் கழிக்கும் என்று பிரகடனம் செய்ததுதான் அவன் எழுதிய இறுதி கவிதை என்றார். இந்தியா உலகத்துக்கு அளிக்கின்ற அந்த அமரத்தன்மை என்பது அன்பு சக்தி. அந்த அன்பிலிருந்து அந்த சக்தியிலிருந்து வருகின்ற அத்வைத்தம், அதன் பின்னாலே இருக்கிற காதல். எனவே பாரதி மகாகவியாக காலங்களில் நினைவு கூறப்படுகிற போது அவன் அளித்த வீரம் நமக்குள் புல்லரிப்பை ஏற்படுத்தும். ஆனால் உலக இலக்கியங்களில் தலை நிமிர்ந்து நிற்கின்ற படைப்பாளியாக பாரதியை பார்க்கிற போது அவன் சொன்ன அன்பும் காதலும் தான் வீரத்தை முந்தும் என்பதனால் பாரதியின் படைப்புகள் பெரிதும் விழுவது காதலே. இரண்டரை மணி வரை இருந்து கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அபராஜிதா குடும்பம் பரத் கிருஷ்ணசேகர் சார்ல இருந்து கருமுத்து ஐயாவுடைய பேரன் அவர் வந்திருக்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழறிஞர் ஐயா, சிறந்த விருது தருகிற எங்களது அருட்செயலர் ஐயா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் கேட்க வேண்டும் என்றால் எத்தனை தொலைவு பயணம் செய்தும் எவ்வளவு நேரம் காத்திருந்தும் கேட்கலாம் என்று நிரூபித்த மதுரை ரசிகர்களிடம் பெரிய நன்றி. இதுக்கு உதவுகிற மெகா தொலைக்காட்சி தினமலர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில இவ்வளவு கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 2 மணிக்கு பின்னாடி இதுவரை எங்கள் நிகழ்ச்சிகள் 15 ஆண்டுகளை நடந்ததும் இல்லை. உண்மையில சொல்றேன், இதை சாதித்து காட்டிய பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு முறை ஒருத்தர் வந்தாலும் இப்ப நாங்களாம் ஒரு ஊருக்கு போனா அடுத்த தடவை போக மாட்டோம், சொன்னதே சொல்லுவா அப்படின்னு தான் தோணும். எவ்வளவு புதுசு புதுசா பேசுறாங்க, எப்படிதான் படிக்கிறாங்களோ, எப்படிதான் யோசிக்கிறாங்களோ, எப்படிதான் வேலை பண்றாங்களோ, இவ்வளவு செய்து ரொம்ப பெரிய பெரிய சாதனை. இது பேசிய ஒவ்வொருவருக்கும் எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்கள். இலங்கையிலிருந்து வந்திருக்கிற 2 பேர் 2 நண்பர்கள் புதிய பரிமாணங்களை நமக்கு காட்டினார்கள். இது ரொம்ப அருமையான வரவு. கவிதா ரொம்ப நகைச்சுவையாக முடிந்தார். இந்த குருதி கொப்பளிக்கிறது இல்லையா, மறக்கவே முடியாது. தெய்வானை அதை சொல்லும் போது தெய்வானைட்டு அந்த கண்ணு மட்டும் தனியா நிற்கும். டிவியில பாத்தீங்கன்னா தெரியும், பேச்சாளருக்கு கண்ணு ரொம்ப முக்கியமா. அப்படி மிரட்டினாங்க, நான் கீழே இருந்து பயந்து போறேன். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பொண்ணு அனுகிரகா இந்த வயதுல காதலை அப்படி தூக்கி பட்டும் படாம காதல் பேச ஒரு ஆளால முடியும்னா அனுகிரகம். சண்முகம் பார்க்க பார்க்க அதிசயமாக இருக்கிறார். எப்படிதான் இவ்வளவு படிக்கிறாரோ, இவ்வளவு படிச்சா எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியல.
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அறுசுவை உணவு காத்திருக்கிறது. அதற்கு முன்னால் ஏழு வகை சுவையை தந்த இந்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி மாலை நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வாருங்கள். நன்றி வணக்கம்.